சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் லட்சுமி விலாஸ் வங்கியின் செயல்பாட்டுக்கு இந்திய நிதி அமைச்சகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது இந்திய ரிசர்வ் வங்கி அளித்த பரிந்துரையின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி வாடிக்கையாளர்களின் முதலீடுகளையும் அந்த வங்கியில் வைத்துள்ள டெபாசிட்டுகளையும் பாதுகாக்கும் நோக்குடன் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் டிசம்பர் பதினாறாம் தேதி வரை அனைத்து சேமிப்பு நடப்பு கணக்கு ஆகியவற்றிலிருந்து அதிகபட்சமாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே எடுக்கலாம் என்று இந்திய நிதியமைச்சகம் அறிவித்திருக்கிறது இந்திய நிதியமைச்சகத்தின் இந்த திடீர் கட்டுப்பாட்டால் நவம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு அந்த வங்கிப் பெயரிலான டிராப்டுகள் உள்ளிட்டவைக்கு இனி பணம் கொடுக்கப்படாது மேலும் இந்த வங்கியின் கடன் உறுதி பத்திரம் ரத்து செய்யப்படும் பெரிய கடன்கள் வழங்க விதிக்கப்பட்ட தடை அமலுக்கு வரும் வங்கியின் தாரர்கள் தங்கள் கணக்கிலிருந்து ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு மிகாமல் மட்டுமே எடுக்க முடியும் எனினும் மருத்துவ தேவைகள் உயர்கல்வி கட்டணம் திருமணம் அல்லது தமது நேரடி வாரிசுகளின் நிகழ்ச்சிக்கான செலவுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமாக பணம் தேவைப்பட்டால் ரிசர்வ் வங்கி அனுமதி பெற்று வாடிக்கையாளருக்கு வங்கி நிர்வாகம் பணம் கொடுக்கலாம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அதிக அளவில் வாராக்கடன் கடன் தொகை அதிகரித்து வந்ததால் இந்த நிறுவனம் கடும் நிதிச்சுமையை எதிர்கொண்டு வருகிறது இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு சென்றன இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதியுடன் முடிவடைந்த காலாண்டில் லட்சுமி விலாஸ் வங்கியின் நிதி இழப்பு ரூபாய் முன்னூற்று தொன்னூற்று ஆறு கோடியாக இருந்தது இதற்கு முந்தைய பத்து ஆண்டு காலத்திலும் இந்த வங்கி தொடர் நஷ்டத்தையே எதிர்கொண்டது லட்சுமி விலாஸ் வங்கியின் நிதி இழப்பை சமாளிக்கும் வகையில் அதை வாங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை அதன் நிர்வாகம் தேடி வந்தது ஆனால் ஓராண்டிற்கும் மேலாக அந்த முயற்சி பலன் கொடுக்கவில்லை இந்த விவகாரத்தில் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் என்ற தனியார் வீட்டு வசதி வட்டிக்கட நிறுவனத்துடன் வங்கியை இணைக்க லட்சுமி விலாஸ் நிர்வாகம் முன்மொழிந்த பரிந்துரையை கடந்த ஆண்டு ரிசர்வ் வங்கி நிராகரித்தது பிறகு கிளிக்ஸ் கேபிட்டல் நிறுவனத்துடன் இணைக்கும் வங்கியின் முயற்சியும் கைகொடுக்கவில்லை இந்த விவகாரத்தில் தங்களுடைய வங்கி நிதி இழப்பில் இருக்கவில்லை என்று லட்சுமி விலாஸ் நிறுவனர் கே ஆர் பிரதீப் புளும்பெர்க் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூறியிருந்தார் நிதி இழப்பை சீர் செய்ய தேவைப்படும் எண்பது சதவீதத்தை விட இருநூற்று அறுபது சதவீதம் அளவுக்கு பணம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக கடந்த செப்டம்பர் மாதம் லட்சுமி விலாஸ் வங்கியின் தொடர் இழப்பு தொடர்பாக ஆராய மீதா மக்கன் தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவை இந்திய ரிசர்வ் வங்கி நியமித்தது அந்த குழுவின் பரிந்துரைப்படியே லட்சுமி விலாஸ் வங்கி நிர்வாகத்தை தற்காலிகமாக தமது பொறுப்பில் ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்கிறது இது நிர்வாக ரீதியிலான நிதி பாதுகாப்பு நடவடிக்கை என்பதால் வங்கியில் டெபாசிட் வைத்துள்ளவர்கள் கணக்கு வைத்துள்ளவர்கள் அச்சப்பட தேவையில்லை என்று இந்திய நிதியமைச்சக உயரதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கிடையே சிங்கப்பூரின் மிகப்பெரிய வங்கியான டிபிஎஸ் உடன் லட்சுமி விலாஸ் வங்கியை இணைக்கும் வரைவு திட்டத்தை ரிசர்வ் வங்கி முன்மொழிந்திருக்கிறது இந்திய தனியார் வங்கியை வெளிநாட்டு வங்கியுடன் இணைக்க ரிசர்வ் வங்கி யோசிப்பது இதுவே முதல் முறை இந்த யோசனை தொடர்பாக லட்சுமி விலாஸ் வங்கியின் கருத்துக்களை ரிசர்வ் வங்கி வரவேற்றுள்ளது நவம்பர் இருபதாம் தேதிக்குள் இந்த விவகாரத்தில் கருத்துக்களையோ ஆட்சேபத்தையோ தெரிவிக்குமாறு ரிசர்வ் வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கொண்ட லட்சுமி விலாஸ் வங்கிக்கு ஐநூற்று அறுபத்தி ஒன்பது கிளைகள் ஏழு பிராந்திய அலுவலகங்கள் உள்ளன இந்திய அளவில் பதினாறு மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்களில் இந்த வங்கியின் அலுவலகங்கள் உள்ளன லட்சுமி விலாஸ் வங்கியின் நிதிநிலையை மீட்க வேண்டுமானால் ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளின்படி அந்த வங்கியில் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி அளவுக்கு முதலீடு செய்ய வேண்டும் இந்த தொகையை முதலீடு செய்ய சிங்கப்பூர் வங்கியான டிபிஎஸ் முன்வந்துள்ளது அநேகமாக இந்த பரிந்துரை ஏற்கப்படும் பட்சத்தில் வங்கியின் நிதி நிலைமையை மீட்டெடுக்கும் வாய்ப்புகள் உள்ளதாக இந்திய நிதியமைச்சக அதிகாரிகள் நம்புகிறார்கள் ரெலிகர் ஜெட்டேர்வேஸ் குழுமம் காக்ஸ் அண்ட் கிங்ஸ் நீரவ் மோடி குழுமம் காஃபிடே ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு லட்சுமி விலாஸ் வங்கி ரூபாய் இரண்டாயிரம் கோடி வரை கடன் வழங்கியுள்ளதாக வங்கியின் முன்னாள் ஊழியர் ஆர் சுப்பிரமணியன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி கரூரைச் சேர்ந்த தொழிலதிபர் வி எஸ் என் ராமலிங்க செட்டியாரால் லட்சுமி விலாஸ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது ஆரம்பத்தில் கரூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் ஜவுளித்துறையில் வியாபாரம் செய்யும் வணிகர்களின் வங்கி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த வங்கி ஒரு முன்மாதிரி முயற்சியாக அப்போது நிறுவப்பட்டது அதன் பிறகு அந்த பகுதிகளின் வேளாண் தொழில்துறையினரும் இந்த வங்கியின் வாடிக்கையாளர்களாகினர் முறைப்படி வங்கிச் சேவையை வழங்குவதற்கான உரிமையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் ரிசர்வ் வங்கி அளித்தது அப்போது முதல் முழுமையான வர்த்தக வங்கியாக லட்சுமி விலாஸ் வங்கி செயல்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்த வங்கியின் கிளைகள் தமிழகத்தை கடந்து ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளா மேற்கு வங்கம் டெல்லி ஆகியவற்றுக்கும் விரிவடைந்தன தொன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக தனக்கென வாடிக்கையாளர் பலத்தை பெற்றிருக்கும் போதும் வாராக்கடன்களின் கடன்களின் நிதி சுமை ஏற்படுத்திய தாக்கத்தால் கடந்த பத்து ஆண்டுகளாக எதிர்கொண்டு வந்த நிதி நெருக்கடி தற்போது தீவிரமாகியிருக்கிறது